வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம், குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம், ஜோதிட தகவல்களை பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கைரேகையின் பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கையில் உள்ள மேடுகள் அப்படின்னா என்ன? கையில் உள்ள ரேகைகளும் மேடுகளும் நம் வாழ்க்கைக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது இது கையில் உள்ள மேடுகள் பற்றி. இந்த மேடுகளை ரேகைகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எந்த மேடுகள் பலமாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி இனி வரும் பதிவில் தெரிந்து கொள்ளலாம். முதலில் உள்ளங்கையில் மொத்தம் 7 மேடுகள் உள்ளன. அதில் சுக்கிர மேடு, குரு மேடு, சனி மேடு, சூரிய மேடு, புதன் மேடு, சந்திரன் மேடு, செவ்வாய் மேடு. இதில் செவ்வாய் மேடு என்பது மட்டும் இரு பிரிவுகளாக சொல்லப்படுகிறது. மேல் செவ்வாய் மேடு, கீழ் செவ்வாய் மேடு என்று இரு பிரிவுகள் இருக்கின்றன. இனி இந்த மொத்த மேடுகளும் எங்கு உள்ளது என்பதை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். சுக்கிர மேடு என்பது ஆள்காட்டி விரலுக்கு அடிபாகத்தில், குரு மேடு என்பது ஆள்காட்டி விரலுக்கு அடிபாகத்திலும், சனி மேடு என்பது பாம்பு விரலுக்கு கீழேவும், சூரிய மேடு என்பது மோதிர விரலுக்கு கீழேயும், புதன் மேடு என்பது சுண்டி விரலுக்கு கீழேயும் இருக்கிறது. சந்திர மேடு என்பது குரு மேட்டிற்கு எதிரே உள்ள மேடாகும். செவ்வாய் மேடு என்பது சுண்டி விரலுக்கு கீழே சுக்கிரன் மேட்டிற்கு மேலே உள்ள பகுதியாகும். கீழ் செவ்வாய் மேடு என்பது குரு விரலுக்கு கீழே சுக்கிர மேட்டிற்கு மேலே உள்ள மேடாகும். அந்த விரலுக்கு அடியில் சற்று உப்பலாக சதைப்பற்றுடன் காணப்படும் மேடுகள் உச்சமேடு என்றும், பள்ளம் தட்டு காணப்படும் நீச்சமேடு என்றும், சமமாக காணப்பட்டால் நடுத்தர மேடு என்றும் சொல்லப்படும். உச்சமேட்டுக்குறி பலன்கள் நல்லவையாகவும், நீச்சமேட்டுக்குறிகள் பலன்கள் கெட்டவையாகவும், சமமான மேட்டுக்குறி பலன்கள் சமமாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேபோல் ஒவ்வொரு மேட்டிலும் ஒவ்வொரு விதமான குறிகள் இருப்பதுண்டு. இந்த குறிகள் நிரந்தரமானவை அல்ல. தேவைப்படும் போது தோன்றி தேவையற்ற சமயத்தில் மறைந்துவிடக்கூடிய குறிகளாகவே இருக்கும். உள்ளங்கையை விரித்தவுடன் எந்த மேடு மற்ற மேடுகளை விட அதிகமாக உயர்ந்து காணப்படுகிறது என்பதை கவனித்து கொள்ள வேண்டும். அந்த நபருடைய குணாதிசயத்தை கண்டுபிடிப்பதற்காக அது உதவும். சுக்கிரமேடு எங்கு இருக்கும் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டோம். இப்பொழுது சுக்கிரமேட்டு எப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த மேடு கையில் நன்றாக அமைந்திருந்தால் நடுத்தர உயரமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறரை கௌரவத்துடன் நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை இவர்கள் கவரக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். சிவந்த நிறத்தை உடையவர்களாகவும் இருப்பார்கள். வட்டமான முகம் உடையவர்களாக இருப்பார்கள். கண்ணம் இவர்களுக்கு மெருதுவாகவே காணப்படும். கண்கள் நீளமாக இருக்கும், வட்ட வடிவமாக காணப்படுவார்கள். இமைகள் மென்மையுடன் காணப்படும். புருவம் வில் போல் வளைந்து இருக்கும். நெற்றி நன்றாக உயர்ந்திருக்கும். மூக்கு நீளமாக விரிந்திருக்கக்கூடியதாக இருக்கும். நுனிபாகம் உருண்டையாக காணப்படும். மேல்பாகம் லேசான சுருக்கத்துடன் இருக்கக்கூடியதாக இருக்கும். வாய் இவர்களுக்கு அழகாகவே இருக்கும், லேசாக வளைந்தது போல் காணப்படும். இவர்கள் சிரித்தால் இரண்டு புருவங்கள் மத்தியில் இன்னொரு கோடுகள் தென்படும். மார்பு சின்னதாகவும் சதைப்பற்றுடன் காணப்படக்கூடியதாகவும் இருக்கும். கழுத்து சற்று நீண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். இவர்களுடைய குரல் மென்மையாக இருக்கும். சிறு குழந்தை போல் காணப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய நடை அழகாக இருக்கக்கூடியதாகவே இருக்கும். சுக்கிரமேடு கையில் நன்றாக அமைந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றே நாம் சொல்ல வேண்டும். சுக்கிரமேடு அமைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம். சுக்கிரமேடு உள்ளவர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம்.
சுக்கிரமேடு சிறப்பாக அமைந்திருந்தால் அவர்கள் அன்பும் பாசமும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இரக்க குணம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எப்பொழுதும் உயர்ந்த இரசாயன பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எப்பொழுதும் அதிக அதிர்ஷ்டம் நிரம்பியவர்களாகவே இருப்பார்கள். சிக்கனம் நிரம்பியவர்களாகவே இருப்பார்கள். குடும்பத்திற்கு ஏற்றாற்போல் வாழக்கூடியவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நன்றாக குடும்பம் நடத்தக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் கலா ரசிகர்கள், பெண் பித்தர்கள். இவர்களுக்கு நன்மையும் தீமையும் பெண்களால் தான் வரக்கூடியதாக இருக்கும். எதிலும் புதுமை விரும்பிகளாகவே இவர்கள் இருப்பார்கள். கவர்ச்சிகரமான தோற்றமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முகவாட்டம் இவர்களுக்கு அழகாகவே இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் இவர்களுக்கு சற்றென்று கோபம் வரக்கூடியதாகவே இருக்கும். தவறு செய்து விட்டு உடனே மன்னிப்பு கேட்கவும் இவர்கள் விரும்புவார்கள். எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை அடிமைப்படுத்தக்கூடியவர்களாக இவர்கள் திகழ்கிறார்கள். அதே சமயம் இவர்கள் அன்பால் எதையும் சாதிக்கக்கூடியவர்களாகவும் திகழ்கிறார்கள். உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். எப்பொழுதும் சிரிக்கும்படியும் சிந்திக்கும்படியும் பேசக்கூடியவர்களாகவே இவர்கள் இருக்கிறார்கள். சுக்கிரமேடு சீர்கட்டு இருந்தால் இடம்பெயர்ந்து மோசமாக இருக்கக்கூடியவர்களாகவும் வஞ்சகர்களாகவும் வேடிக்கைக்காரர்களாகவும் பொறாமையுடையவர்களாகவும் இருப்பார்கள். இந்த பதிவில் மேடுகள் என்பது 7 என்பதை பற்றியும், அதில் சுக்கிரமேடு எங்கு உள்ளது அப்படின்றத பற்றியும், சுக்கிரமேடு நன்றாக இருந்தால் என்ன பலன்கள் அப்படின்றதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.